கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அருகே வாய்க்காலில் பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் வேன் சுற்றுவட்டார பகுதி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்தது. பெத்தாங்குப்பம் ரயில்வே கேட் அருகே சென்ற போது ரயில் வருவதைக் கண்ட வேன் ஓட்டுநர் பார்த்திபன் வேனை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வேனுக்குள் இருந்த குழந்தைகள் எதிர்பாராத விதமாக கியர் பாக்ஸில் கை வைத்த போது வாகனம் திடீரென பின்னோக்கி நகர்ந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாரது. விபத்தை அடுத்து அப்பகுதி மக்கள் வேன் கண்ணாடியை உடைத்து மாணவர்களை வெளியேற்றினர். இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அடிப்பட்டதான் அடிப்படையில் போகிறேன்.